வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் ஃபயர். டுடே நம்ம கேரியர் ஆப்ஷன் இன் அதர் ஃபீல்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த கேரியர் ஆப்ஷன் இன் அதர் ஃபீல்டு வந்து எல்லாம் குரூப்காருக்கும் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஆஃப்டர் 12th அவுட்டாக ஆஃப்டர் 10th அவுட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்களான்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேரியர் ஆப்ஷன் இன் அதர் ஃபீல்டு வந்து உங்களுக்கு வேலை இல்லையா, நீங்கள் படிச்சுட்டு சும்மா இருக்கீங்களா, நீங்கள் ஷார்ட் டேர்மில் வேலைக்கு போகணுமா, உங்களுக்கான வீடியோ தாங்க இது. நீங்கள் சீக்கிரமாக ஜாப் அச்சீவ் பண்ண அண்ட் சீக்கிரமாக செட்டில் ஆக தான் இந்த வீடியோ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நாங்கள் லாஸ்ட் வீடியோ கேரியர் ஆப்ஷன் ஆஃப்டர் 10th 12th அதுவும் சயின்ஸ் குரூப் அண்ட் ஆர்ட்ஸ் குரூப் அண்ட் காமர்ஸ் குரூப் மேலே போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரோம், மறக்காமல் அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஒரு வேயாக இருங்க அண்ட் மோட்டிவேஷனாக இருங்க அண்ட் ரோல் மாடலாக இருங்க. இப்போது கேரியர் ஆப்ஷன் இன் அதர் ஃபீல்ட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், நம்பர் 2 ஏவியேஷன், நம்பர் 3 டிசைன், நம்பர் 4 ஃபோட்டோகிராஃபி, நம்பர் 5 மியூசிக். நாங்கள் கடைசி வீடியோவில் போட்டிருந்த மாதிரி கேரியர் ஆப்ஷன் ஆஃப்டர் 10th 12th வீடியோவில் போட்டிருந்த மாதிரி அங்கே நாங்கள் உங்களுக்கு இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஏவியேஷன், டிசைன், ஃபோட்டோகிராஃபி, மியூசிக் மேலே ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸ்ட் நம்ம ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பேச்சுலர் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமோ இன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அண்ட் அக்காமடேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஎஸ்சி ரெசார்ட் அண்ட் ஈவெண்ட் மேனேஜர் அண்ட் பிஎஸ்சி கேட்டரிங் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸில் ஜாயின் ஆவாங்க அண்ட் சீக்கிரமாக உங்கள் ஜாப் அச்சீவ் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன சஜஷன் தரேன். நீங்கள் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் ஜாயின் ஆகிறப்போ நீங்கள் ஒரு நல்ல பெரிய காலேஜில் ஜாயின் ஆவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அங்கே தாங்க நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். நிறைய பெரிய பேர் 5 ஸ்டார் இல்லை 3 ஸ்டார் இல்லை 7 ஸ்டார் ஹோட்டல்ஸில் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுடைய சேலரி இன்க்ரீஸ் அண்ட் ஹையாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக செட்டில்ட் ஆகலாம். நீங்கள் சின்ன சின்ன காலேஜில் ஜாயின் ஆனீங்களேன்னா அவங்களுடைய கெரியர் அப்படின்னா அவங்களுடைய ஜாப் ஆகட்டும் அண்ட் உங்களுடைய சேல்ரி ஆகட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிகமான ப்ரொமோஷனும் கிடைக்க வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஸோ இது தாங்க என்னுடைய ரிக்வெஸ்ட். அண்ட் இன்னொரு சஜஷன் என்னடான்னா, நீங்கள் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் ஜாயின் ஆகிட்டீங்களான்னா ஆஃப்டர் 2 to 3 இயர்ஸ் கழித்து நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக செட்டில் ஆக முடியும். இப்போது ஏவியேஷன் பற்றி பார்க்கலாம். ஏவியேஷன் பிடிக்காதவங்க யாரும் இல்லைங்க, எனக்கும் ஏவியேஷன் பிடிக்கும். ஏவியேஷன் வந்து வேறு எதுவும் இல்லைங்க, ஏர்போர்ட் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது தாங்க. இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பிபிஏ இன் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஎஸ்சி இன் ஏவியேஷன், கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் அண்ட் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், ஏரோசஸ், குவாலிட்டி கண்ட்ரோல் பர்சனல், இன்னும் அதிகமான கோர்சஸ் இருக்குங்க. இது சில கோர்சஸ்ங்க, அதுதான் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் கோர்சஸ் விட்டுட்டு மிச்சிருந்து எந்த கோர்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கினாலும் நீங்கள் சீக்கிரமாக செட்டில் ஆகலாம். இதுக்கிட்ட கமர்ஷியல் பைலட் ட்ரைனிங் வேணான்னு கேட்டிங்களேன்னா, இதில் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணனா உங்கள் கையில் 30 லேக்ஸ் இருக்கணும். எதுக்கிட்டனா இந்த பைலட் ட்ரைனிங், உங்களுக்கு பைலட் லைசன்ஸ் வேணும்னா நீங்கள் ஏரோப்ளைன் ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுடைய ஃபியூயல் சார்ஜ் உங்கள் மேலே தான் போடுவாங்க. ஸோ அதனால தாங்க இந்த காஸ்ட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட் என்னடானா, நீங்கள் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் ஆகட்டும் இல்லை கீழே கிரவுண்ட் ஸ்டாஃப் கேபின் க்ரூ ஆகட்டும், இந்த டிகிரியில் எடுத்துக்கினா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இது மூலியமாக நீங்கள் சீக்கிரமாக செட்டில் ஆக சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம டிப்ளமோ இன் ஏவியேஷன் பற்றி பார்க்கலாம். இதில் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஏவியேஷன் ஹாஸ்பிட்டலிட்டி அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் அண்ட் கேபின் க்ரூ, ஏர் டிக்கெட் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட். இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். எதுக்குடா பண்ணுங்கன்னு சொல்கிறோன்னா, இது 6 months to 1 year கோர்ஸுங்க. ஸோ அதனால் நீங்கள் சீக்கிரமாக செட்டில் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு 20 to 30K சேலரி ஸ்டார்டிங்கில் கிடைக்கும், நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கும்போது. அண்ட் நீங்கள் ஓப்பனில் நீங்கள் டிகிரி இன் ஏவியேஷன் கூட படிக்கலாம். இப்போ டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் என்ன, உங்களுக்கு ட்ராயிங் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருந்தால் போதும், அந்த டேலண்ட் இருந்தால் போதுங்க. டிசைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது, ஃபேஷன் டிசைன், அப்ரல் டிசைன் அண்ட் கிராஃபிக் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், ப்ராடக்ட்ஸ் டிசைன் அண்ட் அசசரி டிசைன். இதில் நீங்கள் நான் சூஸ் பண்ணுறது வந்து ஃபேஷன் டிசைன், கிராஃபிக் டிசைன், டெக்ஸ்டைல் டிசைன், ப்ராடக்ட்ஸ் டிசைன் அண்ட் அசசரிஸ் டிசைன். எதுக்குன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நிறையா ஃபேஷன் டிசைனுங்க, நிறைய மாடல் டிசைனுங்க க்ளாத்திங்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேஷன் டிசைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கிராஃபிக் டிசைன், நீங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு ஆகட்டும் இல்லை வீடியோ எடிட்டிங் ஆகட்டும், இந்த கிராஃபிக்கல் டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்ஸ்டைல் டிசைன் கூடங்க, நீங்கள் ப்ராடக்ட் டிசைன் ஆகட்டும், ஆக்சசரிஸ் டிசைன் ஆகட்டும் பண்ணிங்களேன்னா நீங்கள்
சீக்கிரமாக செட்டில் ஆகி இது ஒரு வாய்ப்புகள். எதுக்குடானா இப்போ வரப்போகிற காலத்தில் எல்லாம் ஹோம் டெலிவரியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் டிசைன் பண்ணுறதை பார்த்து தாங்க, உங்கள் ப்ராடக்ட்டை ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பார்த்து தாங்க இந்த ப்ராடக்டை வாங்குவாங்க. ஸோ இந்த டிசைன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஃபேஷன் டிசைன் எடுத்தீங்களா, நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குலனா அங்கே ஹை பேக்கேஜஸ் தருவாங்க. அண்டு இந்த ப்ராடக்ட் அண்ட் அசசரி டிசைன்னால் நீங்கள் உங்களுடைய டேலண்ட் பொறுத்து தாங்க உங்களுடைய இன்கம்மாக இருக்கும். இப்போ ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்க்கலாம். ஃபோட்டோகிராஃபிலும் நிறைய கோர்சஸ் இருக்குங்க. இப்போ நம்ம மெயினான கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி, ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி அண்ட் இமேஜ் எடிட்டிங் அண்ட் வைல்ட் ஃபோட்டோகிராஃபி, ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி, ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி. இதில் நீங்கள் அட்வான்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு நல்ல கெரியர் இருக்குது. அண்ட் ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி சொல்லவே தேவையில்ல, நீங்கள் எந்த ட்ரெஸ் வாங்கினாலும் உங்களுக்கு ட்ரெஸ் மேலே ஒரு ஃபோட்டோ இருக்குமா. அது மாதிரி ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் அண்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் இமேஜ் எடிட்டிங்னால நீங்கள் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஆகட்டும் இல்லை நியூஸ் ரிப்போர்ட்டர் ஆகட்டும் அந்த எடிட்டிங் சேனல் ஆகட்டும் நீங்கள் சேர வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை, நீங்கள் டிஸ்கவரி சேனல் பார்த்துருப்பீங்க, நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் பார்த்துருப்பீங்க. இது மூலியமாக நீங்கள் ஜாப்ஸ் அதுக்குள்ளே போக சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபினால் நீங்கள் ஜங்கலில் போய்ட்டு இல்லை ஃபாரஸ்ட்டில் போய்ட்டு இந்த ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சேல் பண்ணிங்களேன்னா அதோடைய ப்ராஃபிட் சொல்லவே தேவையில்லைங்க. பட் அந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தால் போதும். ஆனால் ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபி பற்றி சொல்லவே தேவையில்லை. நான் போன டிசைன் பற்றி ப்ராடக்ட் டிசைன் பற்றி சொன்னது போல் இங்கே ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி கொடுவாங்க, சேம் தாங்க. அதில் உங்களுடைய ஸ்கில்ஸ் அண்ட் உங்களுடைய டேலண்ட் பொறுத்து தாங்க உங்களுக்கு சேலரியாக இருக்கும். நம்ம ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி பற்றி பேசலாம். ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் பார்த்தாலும் அங்கே கேமராமேன் இருப்பாங்க, பெரிய கேமரா வச்சுக்கினேன். நீங்கள் அதில் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி கோர்ஸ் பண்ணிங்களேன்னா உங்களுக்கு நல்ல சேலரிங்க. அதுவும் நீங்கள் இந்த கிரிக்கெட் ஆகட்டும், இந்த டென்னிஸ் ஆகட்டும், இந்த ஃபுட்பால் ஆகட்டும், இது மாதிரி அந்த ஒலிம்பிக்ஸில் தானே நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்களேன்னா அந்த ஃபோட்டோகிராஃபியில் உங்களுக்கு லைசன்ஸ் கிடச்சிச்சேன்னா நீங்கள் சொல்லவே தேவையில்லைங்க. நீங்கள் செட்டில் ஆகணும் கணக்கு தான். அண்ட் உங்களுடைய எர்னிங்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். இப்போ மியூசிக்கை பற்றி பார்க்கலாம். மியூசிக் கூட சார் நிறைய கோர்சஸ் இருக்குங்க. இப்போ நம்ம சில கோர்சஸ் தான் பார்க்க போகிறோம். மியூசிக் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கோவமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் மியூசிக் கேட்பாங்க. இப்போ டிப்ளமா இன் மியூசிக் ஆகட்டும், பேச்சுலர் இன் மியூசிக் ஆகட்டும், சவுண்ட் இன்ஜினியரிங் ஆகட்டும், கம்பாசர் ஆகட்டும், நிறைய கோர்சஸ் இருக்குது. அதில் நீங்கள் மியூசிக் எடுக்கும்போது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் மேலே எடுங்க. அண்ட் இன்னொன்று நான் என்னடா ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா நீங்கள் ஒரு பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் ஆகுங்க. அப்போ தாங்க உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கிடைக்கும். எதுக்குடா சொல்கிறேன்னா நீங்கள் பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் ஜாயின் ஆனீங்களேன்னா உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸை கற்றுத்தரும். அது மூலியமாக நீங்கள் பாஸ் அவுட் ஆகும்போது நீங்கள் ப்ரோக்ராமில் ஆகட்டும் அண்ட் சில ஈவெண்ட்டில் ஆகட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களுடைய டேலண்ட் உங்கள் ஸ்கில்ல கானி நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்களானா உங்களை ஐடென்டிஃபை பண்ணாங்களானா போதுங்க. நீங்கள் செட்டில் ஆன கணக்கு தான். அண்ட் கம்போசர் பற்றி சொல்ல தேவையில்லை. நீங்கள் எந்த வீடியோ எடுத்தாலும் எந்த சினிமாவுக்கு போனாலும் கம்போசர் தேவை, அந்த சவுண்ட் இன்ஜினியரும் தேவைங்க. ஸோ அதனால தாங்க நீங்கள் அந்த கெரியர் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்டு விங்ஸ் ஆஃப் ஃபயருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் போடுற வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.